రామానుజతయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం. இல்லை ஆழ்வாருடைய தனி என்ன கூட நெஞ்சுக்கு இருள்கடி தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் உரி பரகாலன் பனுவல்களே அப்படின்னு பரசமயம்ங்கிறது பஞ்சு, அந்த பஞ்சுக்கு அனலின் உரியா பஞ்சுனா நிறையா இருக்கும் பிரம்மாண்டமாக பஞ்சு ஃபேக்டரி இருக்குது ராஜபாளையம் இந்த ஊர்லெல்லாம் ரூம் நிறைய அடித்து அடித்து வச்சுருவான். ஏன்னா நமக்கே தெரியும் அதை அடித்து வைக்கக்கூடிய வஸ்து ஒரு சின்ன பொறி போட்டால் போடும் ஒன்றும் இல்லாத போயிடும். அந்த மாதிரியாக ஆழ்வாருடைய சீ சுக்திங்கிறது ஒரு சின்ன பொறியாக இருந்து பரமதங்களை எல்லாம் அழித்து விடும் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த மூணு திருநாமங்கள் பரகாலர் பராசரர் பராங்குஷர் இந்த மூணு திருநாமங்களில் அப்படி என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோமானால், நமக்கு இந்த சித்தாந்தங்களை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லி பரமதத்தை நமக்கிட்டே வராதபடி பண்ணியிருக்காங்க. அதாவது பரமதத்தை நிரசனங்கிறது ரெண்டு விதம் இருக்கு. முதல் விதம் என்னன்னு கேட்டால், அவர்களுடைய மதத்தை எடுத்து சொல்லி பூர்வபக்ஷமாக எடுத்து சொல்லி நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் இது தப்பு அப்படின்னு விசாரமாக செய்வது. இதுதான் சுவாமி எம்பெருமானார், சுவாமி வேதாந்த தேசிகன், பராசர பட்டர் இவர்கள்லாம் அந்த வாதம் செய்து பல கிரந்தங்கள் எழுதி சததூஷணி சீபாஷ்யம் எல்லாமே கூட அப்படிதான். இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன அப்படின்னு கேட்டால், பரமதத்தினுடைய வாதங்கள் இருக்கையோ அந்த நம்ம காதினியே ஏறாது. ஏறாத மாதிரி நம்ம சித்தாந்தத்தை நமக்கு முன்னாடியே எடுத்து சொல்வது. இதை நம்ம திருடமாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அவள் சொன்னதை வந்து நமக்கு புரியாது. அவள் எத்தனை சொன்னாலும் நம்ம முன்னாடி வந்து பிரச்சாரம் பண்ணாலும் என்னானாலும் நமக்கு ஏறாது. அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்திலே மகா உபகாரம் பண்ணவர்கள் இவா மூணு பேர். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டால், ஒருத்தன் வந்து 7 வயசில் உபநயனமாகி வேதாத்தியனம் பண்ணி அப்புறம் அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு சாஸ்திராத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் பரதத்துவம் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்து வச்சுக்கோங்க, அப்போ அதுக்குள்ளே எத்தனையோ குழப்பங்கள்லாம் வந்துடும். ஆனால் சின்ன வயசுலேயே ஆழ்வார் சீசுக்திகள்லாம் நம்ம அத்தியனம் பண்ணபடினால, உபநயனம் ஆறதுக்கு முன்னாடியே ஆழ்வார் சீசுக்திகளை ஆரம்பித்தபடினால, நமக்கு திருடமாக நம்ம மதம் என்ன அப்படிங்கிறத நமக்கு அண்ணா தெரிஞ்சுவிட்டபடினால, அதுக்கப்புறம் இந்த வேதாந்தத்திலே யாராவது வேறு அர்த்தம் சொன்னால் கூட அது பூர்வபக்ஷம் அப்படின்னு தான் வச்சுட்டுருக்கோம். நாம் சரின்னு சொல்கிறா அவள் பூர்வபக்ஷம் சொல்கிறா அப்படின்னு தான் வச்சுருக்கோம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள்லாம் என்ன பண்ணோம் கேட்டால், ஒரு 4 வருஷம் தர்க்க பாடம் வாசித்தோம் மதுராந்தகம் சுவாமி கிட்ட, அதுக்கப்புறம் சீபாஷ்ய காலக்ஷேபம். அப்போ அந்த தர்க்கத்தில் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு வரும். அப்போ சின்ன வயசில் மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன கேட்டால், 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரும், அப்புறம் கடைசியில் இது தப்புங்கிறதுக்காக படித்தோம், ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்லாம் தோணும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, அந்த தர்க்கங்கிறது இதுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக இருக்கு. இந்த வேதாந்தத்துக்கு சகாயம் பண்ணுவதற்காக அந்த தர்க்கம் என்பது உபயோகப்படும். ஆனால் கலையர கற்ற மாதர் காண்போரோ கேட்போரோ தாங்க ஆழ்வார். அதையெல்லாம் நம்ம காதிலேயே படாதபடி சின்ன வயசுலேருந்தே இந்த ஆழ்வார் சிசுக்திகள் சொல்லி சொல்லி வளர்ந்தபடினால ஒரு திருடமான ஒரு ஞானம் நமக்கு இருந்துட்டபடினால நம்ம வந்து சேஃப், பத்திரமா இருக்கும். என்னட்ட கஷ்டம். சுவாமி தேசிகன் ஒரு கேள்வி கேட்டுக்கிற, நேர் எல்லா மதங்களையும் நிரசனம் பண்ணிட்டே இருக்கும் வாஸ்தவம். தேசிகன் தன்னையே கேட்டுக்கிறார், ஆனால் இனியும் 1000 மதங்கள் வரலாமே, எத்தனையோ மதங்கள் லோகத்தில் வந்துட்டு இருக்க முடியும். கதி கதி கவிதி சித்திரவத் தத்ததத்தேஷு ஆனந்தியாத் அஸ்தி நாஸ்தியோகோ அனவதி குகனா யுக்தி காந்தாக கிருதாந்தா. கவிதி சித்திரவத்தினா கவிகள்லாம் புதுசு புதுசாக கற்பனை பண்ணி காவியங்கள்லாம் பண்ணலையா, இன்றைக்கும் பார்த்துட்டு தானே இருக்கும். அந்த மாதிரி எத்தனையோ புது கற்பனைகள்னாலே புது புது மதங்கள்லாம் எப்படியோ உண்டாகும் நிறையா. ஆனந்தியாத் இது முடிவு கிடையாது இதுக்கு. அனவதி புகனா யுக்தி காந்தாக, அழகான வார்த்தை. அந்த யுக்தி இருக்கொள்ளோ அது அவளுக்கு காந்தம் பிடிச்சிருக்கு. ரொம்ப யுக்திகள்லேயே பிரதானமாக வச்சு பார்க்குறவளுக்குலாம் அதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது.
அந்த மாதிரி யுக்திகள் சொல்வார்கள். லோகமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பத்தி யுக்திகள் சொல்வார்கள். அப்போ யுக்திகாந்தாக கிருதாந்தாக கதிகதி எத்தனை வரும்? அப்போ இத்தனையும் உம்மாலே நிரசனம் பண்ண முடியுமா? நீர் உள்ளவரே நிரசனம் பண்ணிட்டு இனிமே உம்மால் நிரசனம் பண்ண முடியாது, இனிமே 1008 வரலாமே. சுவாமி தேசிகங்கிற அவதாரம் முடியும், அவதாரம் பண்ண முடியலாம்ல. அன்னைக்கு இருந்ததுக்கு மாத்திரம் காரியம் நடத்திட்டேங்கிறது கிடையாது. இப்போ பின்னாடி இந்த மதங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவது அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், தத்வாலோகஸ்து லோக்தும் பிரபவதி சகதா நிசமஸ்தான் சமஸ்தான் பும்ஸ்வே தத்வேன திருஷ்டே. தத்துவங்க கிரந்தத்தில் நான் சொல்ல போகிற இந்த தத்துவங்கள் கொஞ்சம் இதெல்லாம் நன்னா புரிஞ்சுருக்கேன்னா யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஏறாது. ஏன்னா பும்ஸ்வே தத்வேன திருஷ்டே, ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது புருஷனா இல்லை வேற ஏதாவது கம்பமா இல்லை மரமா எதுன்னு சந்தேகம் இருக்குது. அரைக்குறை வெளிச்சத்தில் தூரத்திலே பார்க்குறாங்க, இது புருஷனா கம்பமா மரமா இல்லை வேற ஏதாவது தொங்குறதா ஆடுறதா ஆடலையான்னு சந்தேகம் இருக்குது. இவருக்காக நேர கிட்ட போய் கண்ணால நேர பார்த்தாங்க, பார்த்தா புருஷன்தான், யாரோ ஒரு ஆள் ஒருத்தன் நிற்கிறான் இல்ல பொம்மையா சோலை கொள்ளை பொம்மையா என்னன்னு சந்தேகம் இருக்கும்போது நேர பார்த்தா ஒரு ஆள் தான் நின்றுருக்கான். அப்பா ஆள் தான் நீ தானே அப்பா அப்படின்னு அவங்ககிட்ட வேமாம நான் தான் நின்றுருக்கேன் அப்படின்னு எல்லாம் பார்த்து நிற்கிறேன் அப்படி என்ன சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டான். வந்தப்புறம் அங்க ஒருத்தர் சொல்ற அங்க என்னமோ ஆடின்னு இருக்கு, அந்த வயக்காட்டு பக்கம் ஏதோ பெருசா ஆடின்னு இருக்கு, என்னன்னா அதெல்லாம் யாரும் இல்ல புருஷன்தான் அப்படின்னா. இல்லை புருஷன் இல்லை எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னா யாருக்கு எத்தனை சந்தேகம் வந்தாலும் இவனுக்கு சந்தேகம் வரவே வராது. ஏன்னு கேட்டால் பிரத்யக்ஷமாக தத்துவ ஜானம் இவனுக்கு வந்துட்டபடினால இல்லையா, ஒரு நாள் சந்தேகம் வராது இவனுக்கு. பும்ஸ்வே தத்துவேன திருஷ்டே வரவே வராது, எத்தனை வேணால் சொல்லணும். இல்லை பார்த்து ஆடுறதை பார்த்தா இன்னும் இன்னும் கொஞ்சம் நான் நேற்று கூட பார்த்தா அந்த ஊரில் அப்படி தான் ஆடிட்டு இருந்தது அப்படின்லாம் நிறையா கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒருத்தர் இப்படி ஆகிடுதுன்னு வேற கதையெல்லாம் சொல்லுவாங்க. எத்தனை கதை சொன்னாலும் அதெல்லாம் கற்பனைகள்னா என்னுடையது தத்துவஞானம் உன்னுடையது கற்பனை அப்படின்னு சொல்கிற முடியும். அந்த மாதிரி எத்தனை சித்தாந்தங்கள் நாம் வந்து 15 வயசுல 20 வயசுல சாஸ்திர பாடம் படிக்கும் போது கேட்டாலும் ஆரம்பத்தில் இந்த ஆழ்வாருடைய சீசுக்திகள்னாலே மனசு ஸ்திரம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது எதுவும் நமக்கு ஏறாது, அவள் என்ன சொன்னாலும் அது பூர்வபக்ஷங்கிறதா மனசில் நிற்கும். பூர்வபக்ஷம் திருடமாக பண்ணால் கூட எங்களோ ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார் சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்ணியிருந்தார். இந்த பூர்வபக்ஷங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சிபாஷியத்தில், இப்படியெல்லாம் பூர்வபக்ஷம் பண்ணால் என்ன பண்ணுவதுன்னு ரொம்ப கஷ்டம் அவர் மனசு விட, ரொம்ப திருடமாக பூர்வபக்ஷம் இருக்கேன். அதுக்கப்புறம் சித்தாந்தம் பார்த்தப்போ ஓஹோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த மாதிரியா நமக்கு இதில் பூர்வபக்ஷங்கிற ஒரு எண்ணம் நல்லா வந்துடும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதை ஆழ்வார் வந்து ஆழ்வார் சீசுக்திகளில் பல இடத்துல ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். அன்னைக்கு நேற்று பார்த்த விஷயம், மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்கால் விளக்கொடியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமுப்புள்ளா பிறப்பிரியாய் இறப்பதற்கே எண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய்னு சொல்லும் போதே சுவாமி தேசிகன் இந்த தத்துவமுக்தா கலாபத்தில் சொன்ன தத்துவங்கள் மொத்தத்தையும் இந்த பாட்டில் வச்சிருக்கேன். தத்துவத்திரயத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் முன்னுரு அப்படின்னு ஒன்றும் அப்புறம் பின்னுரு அப்படின்னு ஒன்றும் அப்புறம் தன்னுரு அப்படின்னு ஒன்றும் சொல்லி எண்ணுருன்னு ஒன்று சொல்லி அழகாக சாதிக்கிறார் இல்லையா. இந்த தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆழ்வாரோட இந்த பாசுரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு குழப்பமும் வராது நமக்கு. இதை திருமங்கை ஆழ்வாரே அழகாக நமக்கு சொல்லும்போது பூண்டவத்தம் பிறர்கடைந்து தொண்டுபட்டு பொய்நூலை மெய்நூல் என்று மோதி மாண்டவத்தம் போகாதே வம்மின் எந்த என் வரப்பட வணங்கப்படுவானே. பூண்டவத்தம் பிறர்கடைந்து தொண்டுபட்டு வேறையோ மதத்தைச் சேர்ந்து அவ சொல்றதை கேட்டு அவளுக்கு தொண்டர்களாக இருந்து பொய்நூலை மெய்நூல் என்று ஓதி மாண்டு அவத்தம் போகாதே அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வம்பின் இங்கே வாங்குவோம் நான் சொல்கிறத கேளுங்க. எந்த என் வணங்கப்படுவானை நீண்டவத்தை கருமுகிலை அப்படின்னு நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலத்தை அப்படின்னு அழகாக சாதிக்கிறேன். அதெல்லாம் போகிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எம்பெருமான சின்ன வயசுலேருந்தே பெருமான் சொல்லுங்க, சின்ன வயசுலேருந்தே கோயிலுக்கு போங்க, சின்ன வயசுலேருந்தே ஆழ்வார் பாட்டை போடுங்க. அதாவது என்ன கேட்டால் சுவாமி நம்மாழ்வார் சீசுக்தியும் கலியன் சீசுக்தியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாம் சம்ஸ்கிருதங்கள்லாம் படித்து அதுக்கப்புறம் தான் மெதுவாக நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க.
கட்டாயம் நமக்கு வந்து மனசுல கலக்கம் தான் வரும், ஏன்னா விசாரபூர்வமா தான் இருக்கு எல்லாமே. அது இல்லாமல் நமக்கு பத்திரமா இருக்கோம்னா அதுக்கு காரணமே ஆழ்வார்சி சுத்திகள் தான். அதனால அந்த ரீதியிலே பர காலனாக ஆழ்வார் எழுந்தொழி இருக்கார். இந்த அழகான பாசுரத்தை நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலத்தைன்னு ரொம்ப நின்ற ஊருக்கு இந்த பாசுரம் திருநின்ற ஊர். நித்திலம் அப்படின்னா முத்துன்னு அர்த்தம், திருநின்ற ஊர்ல இருக்கிற முத்து அப்படின்னு சொல்ற. திருநின்ற ஊருக்கு தனியா 10 பாட்டு கிடையாது, இந்த பாட்டு இருக்கு. அதெல்லாம் நின்ற ஊர் நித்திரம்னா இங்க காப்பனா தான் திருத்தப்பட திருநின்ற ஊர்ல ஏடி இருந்தார் முத்தாக. இந்த திவ்ய தேசத்திலே காலக்ஷேபம் தான் எல்லாருக்கும் தெரியும், நீங்கெல்லாம் அனுபவிச்சிட்டீங்க. 1000 இடத்துல காலக்ஷேபம் சொல்லலாம் சுவாமி. பட்டத்துல, சென்னையில, பெங்களூர்ல, இன்னும் இப்பெல்லாம் வெளிநாட்டில் கூட காலக்ஷேபம் தான் இருக்கு. ஆனால் தேசியனுடைய மண்ணுக்கு இங்க சமீப காலத்தில் எழுந்திருந்து சிவாஷிய காலக்ஷேபம் அப்படியே உங்களுக்குலாம் அப்படியே அந்த கீதா பாஷ்யம் இங்கே போயிருந்த அப்படியே உங்களுக்குலாம் பகவத் விஷயம் இங்கே இங்கே தான் இந்த ஊரில் தான் சமீப காலத்தில் இங்கே எழுந்துள்ள இருந்து சீபாஷ்யம் கீதா பாஷ்யம் பகவத் விஷயம் இன்னும் ஆன்மீகம் எல்லாத்தையும் நடமாடச்சு இருந்தார் இந்த ஊரில். அதனால ஆழ்வார் சொல்கிறார் அந்த திருக்குழந்தையில் சொல்லும்போது செல்மாமணிகள் சேரும் திருக்குழந்தை அப்படின்னு சொல்லும்போது செல்மாமணிகள்லாம் பாகவதர்கள் வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. மா ரத்னங்கள் சொல்ல காவேரியில் இருக்கக்கூடிய ரத்னங்கள் இருக்கட்டும் பாகவதர்கள் வியாக்கியம் அந்த மாதிரி திருமாவின் சங்கல்பத்தினால இங்கிருந்து திருநின்போர் வேண்டும் அங்கேயும் காலட்சேபம் அங்கே ஒரு சீபாஷிய விஷயமும் ரகசிய கஷ்டம் எல்லாம் அங்கேயும் நடந்தது விசேஷமாக. அந்த இந்தியா அர்ச்சகர்கள் எல்லாம் ரொம்ப அந்தரங்கமாக இருந்து தோப்பனாருக்கு வந்து ரொம்ப ஸ்நேகத்தோடு இருந்து அவளுடைய அனுகிரகம் திருமாவளி அனுகிரகம் தானே அது என்ன கேட்டனா திருவைந்தியிலே ஐந்தியில் வந்து இழிவார் எழுக வேண்டும் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ஐந்தியில் வந்து இழிவார். இங்கே இத்தனை சுவாமிகள் எழுதியிருக்கா இல்லையா, இத்தனை சுவாமிகள் ஐந்தியில் வந்து இழிவார் அப்படின்னா இந்த ஊரிலேயே அவதரித்து இந்த ஊரிலேயே இருந்தவர்கள். ஆனால் வெளியில் இருந்து ஐந்தியில் வந்து இழிவார் எழுக வேண்டும் இவர்களுக்காகவே பெருமாட்டிருக்கும். ஐந்தியில் வந்து இழிவார் யாரோ நீங்கள் வந்து இழிங்க இங்கிருந்து இழிக்கங்கிறதுக்காகவே பெருமாள் இருக்கான சுவாமி தேசிங் சைக்கர். ஐந்தியில் வந்து இழிவார் இழிக என்று இருக்கக்கூடிய ஒரு மேகம் பெருமான்கிறார். அதுக்கு நிதர்சனமாக அங்கங்கே இருந்துட்டு சுவாமி வந்து கட்சியில் இங்கே வந்து எழுந்தொழி இருந்தார். இங்கே காலட்சேபங்கள்லாம் பெருமாள் சன்னதியிலேயே சாட்சி இருந்தார். சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம ஜென்மத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கோம், அதான் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்துருக்கோம் இல்லையோ, இத்தனை ஜென்மத்திலும் திடீர்னு ஒரு ஜென்மத்தில் ஒரு பெரிய மாற்றங்கிறது ஒரு பெரிய சாதனை. யாருடைய சாதனை, ஈஸ்வரனுடைய சாதனை, நம்முடைய சாதனை கிடையாது. 10,000 ஜென்மம் எடுத்தவனுக்கு சாதிக்காத ஒரு காரியத்தை இந்த ஜென்மத்திலே சாதிக்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா அது கர்ம, அது கர்ம பிரவாகத்தில் மாட்டின்னு இருக்கும். அதாவது கர்ம பிரவாகன்னு சொல்கிறாள், அந்த பிரவாகத்தில் மாட்டின் இருக்கும்போது சுவாமி தேசியன் அழகாக சாதிக்கிறார். துர்மோச்சோட்பட கர்ம கோட்டி நிபிடே பியாதே சவசீகிருதான். எத்தனை இது இந்த இந்த கர்ம பிரவாகத்திலே நம்மளால் வெளியில் வரவே முடியாது. பெரிய ஜலப்பிரவாகத்தில் நடுவில் மாட்டின்போது எப்படியாவது கரைக்கு வர முடியுமா, அந்த மாதிரி இந்த கர்ம பிரவாகத்திலே நம்மளால் வெளியில் வரவே முடியாது. ஆனால் இந்த கர்ம பிரவாகத்திலே நம்ம வெளியில் எடுத்து போட முடியுது பெருமாள், எடுத்து போட்டான் பெருமாள், அது பெரிய சாதனை. ஆனால் அதைக்காட்டும் பெரிய சாதனை ஒன்று இருக்கு, இது கூட சாதாரணம் தான். ஏன்னா இந்த ஜென்மம் எடுத்து நமக்கு ஒரு ஜென்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜென்மம் கொடுத்தப்புறம் கூட இங்கே எத்தனை மதங்கள் இருக்கு. பாக்கியை நைவ விமோகிதோஸ்மி அடுத்த விஷயம் சுவாமி தேசிங்கிற அது போகட்டும். பாக்கிய மதங்கள்னாலே நான் மோகன் மாடல், ஏன்னா இங்கே பிறக்கிறோம், எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் பாக்கிய மதங்களில் ஈடுபட்டு அவள் அங்கங்கே போகிறவா நிறைய பேர் கழியும். அது இல்லாமல் பாக்கியை நைவ விமோகிதோஸ்மி அப்படின்னு ஒரு நாடு கூட நான் அதை கிட்டேயே போகலையே, அதை காது கொடுத்தே கேட்கலையே, நான்
என்ன கேட்டா எம்பெருமான் பண்ண அனுகிரகம். அதனால எம்பெருமான் துர்மோச்சோட்பட கர்மகோடி நிமிடே ஆதேசம் சீக்கிரத்தான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டாங்க. இந்த பாக்கிய நெய்வ விமோகிதோத்மின்னு அதுக்காகத்தான் சுவாமி திருமங்கை ஆழ்வார், சுவாமி நம்மாழ்வார் இவர்களை எல்லாம் இங்கே அவதாரம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லணும். அதனால்தான் நமக்கு வந்து முதலிய சொன்ன மாதிரி பத்திரமா இருக்கும் அப்படின்னு. இது பரமத நிராசனத்திலே முதல் வழி, ஒரு நாலு வழி அடியை வச்சிருக்கேன் இப்போ. இதில் முதல் வழி தன்னுடைய பிரபந்தங்கள்னாலேயே சின்ன வயசிலேயே நமக்கு வந்து நம்ம சித்தாந்தத்தை திருடமாக மனசிலே ஊற பண்ணி வைத்து பிற மதத்தை கேட்காத மாதிரி கலையர கற்றமாத காண்போரோ கேட்போரோதாங்கிற ரீதியில் நம்மளை ஆக்கி வச்சுட்டார். அடுத்து ரெண்டாவது வழி திருமங்கி ஆழ்வார் வழி. இது ஒரு தனிய வழி. இவருக்கு நம்மாழ்வார் இருக்கட்டும் இல்லை பராசரர் இருக்கட்டும், இவருடைய வழி என்னன்னு கேட்டால் அச்சாவதாரத்தில் ஈடுபாடு. சின்ன குழந்தைகள்லேருந்து கோயிலில் போய் கூட்டு காமிச்சு இவர் தான் பெருமாள், இவர் தான் பெருமாள், இவர் தான் பெருமாள் அப்படின்னு காமிச்சிருக்கு. அப்போ பெருமாள் யாருன்னு சந்தேகமே கிடையாது. எத்தனை சாஸ்திரம் படித்தாலும் இவர் பெருமாள், அதுக்கு மேலே சாஸ்திரம் இருந்தால் சொல்லுங்க, வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, அவ்வளோதான். ஏன்னா அர்ச்சாவதாரம் இந்த இத்தனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ பெருமாளை காமிச்சு அதுக்கப்புறம் பெருமாளுடைய சத்தியஞான நடந்த சுரூபத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு திருமேனி அப்படின்னா அப்போ அவெல்லாம் கேட்குறேன், இந்த திருமேனி சத்தியமா சத்தியமா, திருமேனி அவருக்கு எதுக்கு அப்படின்லாம் கேள்வி வருது. ஏன் பெருமாளுக்கு எதுக்கு திருமேனி தேவையில்லையே கேள்வி வருது. ஆனால் திருமங்கையாளர் என்ன சொல்கிறாருன்னா இவர் பெருமாள், அதாவது சுவாமி தேசியன் அழகான ஒரு வழி ஒரு சாதிக்கிறார். அர்ச்சாவதார விஷயத்திலே திருமங்கையாழ்வார் தம்மை தேகாத்மாபிமானிகளாக இருக்கிறார் அப்படின்னு. அதாவது ஒரு நல்ல சாஸ்திரம் படித்த ஒருத்தர் கிட்ட போய் கோயிலில் எம்பெருமானுடைய திருமேனியை காமிச்சு இவர் பெருமாளா அப்படின்னு கேட்டால் யதார்த்தமாக உண்மையாக பதில் சொல்லணும்னு அவர் பெருமாள் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் பெருமாளுடைய திருமேனி அவர் பெருமாளுங்கிறது ஆத்மா தானே, ஆத்மா வேற சரீரம் வேற தானே இல்லையா, ஆத்மா வேற சரீரம் வேறங்கிறது வேதாந்தத்தினுடைய அடிப்படை பாடம். முதல் பாடமே இதுதான், ஆத்மா வேற சரீரம் வேற அப்படிங்கிறது தான் முதல் பாடமே. இது என்றைக்குமே மாறாது. அப்படி இருக்கும்போது கோயிலில் இருக்கக்கூடிய திருமேனி பெருமாள் அர்ச்சாவதார் திருமேனிங்கிறது எம்பெருமானுடைய திருமேனி தானே தவிர அவர் திருமேனி இல்லை, அவர் வந்து எம்பெருமான் இல்லை அப்படிங்கிறது 100% சத்தியம். ஆனால் திருமங்கையாழ்வார் என்ன சொல்கிறார், இந்த விஷயத்தில் நான் சரீரமும் ஆத்மாவும் ஒன்று அப்படின்னு சாஸ்திரம் விருத்தமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னை கேட்டால் எம்பெருமானுடைய திருமேனி தான் எம்பெருமான், வேற எம்பெருமான் கிடையாது. உள்ளுக்குள்ளே ஆத்மா இருக்கார், ஆத்மா இருக்கட்டும் இல்லாத போட்டேன், இதை பற்றி கவலையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பெருமாள், இந்த திருமேனி இருக்கார் இவர் தான் பெருமாள் அப்படின்னு சாதிக்கிறார். அது எத்தனை பதிலும் நமக்கு, ஏன்னா சின்ன குழந்தைகள்லேயே நமக்கு புரிய இல்லாட்டா என்ன சொல்லி புரிய வைக்கிறது. உபநிஷத்து வந்து கோனை பெரிதிருந்து எந்த பெம்மானை கூறுதலேங்கிறார் ஆழ்வார். பகவானுக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படி. ஏன்னா ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியும் அல்லன் காணலுமாதான் உளநல்லன் இல்லநல்லன். இவன் ஆண்னு சொல்கிறதா பெண்ணு சொல்கிறதா, ஆத்ம சொல்வத்துக்கு ஒன்றும் கிடையாது. ஆண்ணும் சொல்ல முடியாது, பெண்ணுன்னு சொல்ல முடியாது, அழியும்னு சொல்ல முடியாது, காணலுமாகன் பார்க்கவும் முடியாது. உளநல்லன் இல்லநல்லன் என்ன தான் சொல்கிறது. கோனை பெரிதுரைத்து இவனை சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உபனிஷத் திருஷ்டியில் ஆழ்வாக்குறார், எந்த பெம்மானை உறுதலே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் திருமங்கையாளர் என்ன பண்ணுறார், இவர் தான் பெருமாள் அப்படின்னு நேரம் கொண்டு வந்து அர்ச்சாவதாரத்தில் நமக்கு முன்னாடி வந்து காண்பிக்கிறார். அப்போ முதல்ல சொன்னீரே அப்படின்னா அது வேண்டாம்ன்ற திருமங்க அதற்கு கவலையப்படாத மட்டும், ஆத்மஸ்வரூபத்தை வந்து கவலைப்படாத மட்டும். ஏன்னா விக்கிரக விசிஷ்டம்தான் பிராபியம், விக்கிரக விசிஷ்டம்தான் பிராபகம், எல்லாமே அதுதான். அதனால் விக்கிரகத்தை பிடிச்சுக்கோங்க, திருமேனியை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு மோட்சத்தையே வேண்டாம்னு சொன்ன ஆழ்வார் தானே இவர், இது மோட்சத்தை பரிகாசம் பண்ண ஆழ்வார். அதுன்னு அப்படி ஒரு கதையா, தேரார் நிறை கதிரோன் மண்டலத்தை கீழ்ந்து உப்பு ஆறாவமுதமங்கெய்தி அது நின்றும் வாராதொழிவதொன்றுண்டே. இங்கிருந்து சூரிய மண்டலத்தை சூரிய கிரணங்களை எல்லாம் பிடிச்சு நேரம் அங்கே போகிறானா, அங்கே ஆறாவமுதம் அப்படி ஒன்று இருக்கான், அங்கே போனால் அங்கிருந்து திரும்பி வரமாட்டானா, அது நின்றும் வாராதொழிவதொன்றுண்டே இப்படி கூட உண்டானாங்கிறார். இப்படிலாம் கூட கதை உண்டானா, அது நிற்க ஆனால் எங்களுக்கு வேறு ஏறாறு முயல் விட்டு காக்கை பின் போவது எங்களுக்கு அர்ச்சாவதாரம் இருக்கு சொன்னார் இல்லையா. அது அப்படியே சுவாமி தேசிகன் எடுத்திருக்க, சுவாமி தேசிகன் கிட்டே இந்த கேள்வி கேட்குறார், நீ சொல்லும் இந்த எம்பெருமாட்டு திருமேனி இருக்கையோ இந்த திருமேனியும் ஆத்மாவும் ஒன்றா இது வேற வேறையா, இவர் தான் பெருமாளா இல்லை பெருமாளுடைய திருமேனியா என்ன சொல்லும் அப்படின்னா, திருமங்கையாழ்வார் மாதிரி இல்லை தேசியங்கிற வேதாந்த நிர்தாரணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார் இல்லையா.
அப்ப தேசியன் என்ன பண்ற தலையாட்டுற என்ன சொல்லுமேனா, சா கிம் துவமேவ தவ வேதி விதர்க்கடோலாம். இது கொஞ்சம் விதர்க்கம் தான் பண்ணணும், ஏன்னா எங்களுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும், வேதாந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீர் வேற வேற சொல்லிக்கோங்க. ஆனால் எங்களுக்கு அனுபவ விஷயமாக இருக்கும் போதும், எங்களுக்கு பிராபியமாகவும் எங்களுக்கு பிராபமாகவும் இருப்பதெல்லாம் எம்பெருமானுடைய திருமேனி தான், திருமேனியை தவிர வேறில்லை அப்படின்னு விட்டார். அதனால தான் கலியவரை உட்கண்ட கொடுத்துறையோம் அப்படின்னு அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு. மோட்சம் வேண்டாம்னு விட்டார் அவர், ஏன்னா இங்கே அர்ச்சாவதாரம் இருக்கும், அங்கே போனால் என்ன அவதாரம் இருக்கும் யாரும் தெரியும். இது போர்வர் சுவாமி தேசியம் சொல்ற வைகுண்ட வாசியபி நமே அபிலாஷா அப்படின்னா, வேண்டாம் வேண்டாம்னா சிசுமியம் மேலோட்டமா பார்த்தா வேண்டாம் அப்படின்னு தோணும். சில பேர் வேண்டாம் வேண்டாம்னு சிபி சொல்லுவாங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி வெறுமையானா இந்த பெருமாள் உற்சவத்தை செய்திக்கும் போது வேண்டாம் தோன்றது, அப்புறம் சம்சாரத்தை பார்க்கும்போது வேணும்னு தோன்றதா? வெறுமையான மேம் போக்கா சொல்றாயிரா அப்படின்னா சுவாமி தேசியம் சொல்ற சத்தியம் சபே வாரண செய்த நாத வைகுண்ட வாசியம், நான் சத்தியமாக சொல்கிறேன், ஆணையிட்டு சொல்கிறேன், எனக்கு மோட்சம் வேண்டாம். வாரணசீலனாதான் வைகுண்ட வாசியமே நம்ம வெறுமை வாய் வார்த்தைக்காக சொன்னது கிடையாது. இது ஆழ்வாருடைய சீசுக்திலே ஊரினபடினாலே சொன்ன வார்த்தை இது. இங்கே தான் இருக்கார் சுவாமி தேசிகன், புறப்பாடு ஆச்சுன்னா பெருமாள் புறப்பாடு ஆச்சுன்னா சுவாமி தேசிகன் தான் இருக்கார். ஏன்னா அந்த மரியாதையை வாங்கிப்பதற்கா வைகுண்டத்தில் இருக்க மாட்டார், வைகுண்ட வாசியமே நம்ம விலாஷா அங்கே கட்டாயம் இருக்க மாட்டார். இங்கே தான் இருப்பார், தேவராஜனை சேவிக்கிறதுக்கு தான், தேவராஜனை சேவிப்பதற்கு தான் தேசியம் இங்கே இருப்பார். அதனால் திருமங்கியாழ்வார் அந்த திவ்ய தேசங்களை அர்ச்சாவதாரத்தை சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு காண்பிக்க எத்தனை இத்தனை திவ்ய தேசமே ஆழ்வார் பாடியபடினால் தானே, அதனால் நமக்கு காண்பித்தபடினாலே நமக்கு பல சமயங்களிலே தெரியாதபடி ஈடுபாடு இல்லாதபடி கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஏர்வன் பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலன் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாது எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவண்ணோ நிறைவைந்தான் நிற்குமாறேன். ஒரு சின்ன பெண்ணு வளர்க்கிறா அம்மா, அந்த பெண்ணை எப்படி எல்லாம் வளர்த்துருக்கா பாருங்க. அது எப்பவுமே எம்பெருமான் திருநாமத்தையே சொல்லிடு, ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாது, நான் சொன்னா கேட்க மாட்டான் அம்மா, நீ அதெல்லாம் வேண்டாம் வேற பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். எம்பெருமான் திருவரங்கம் எங்கே நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவே நின்னும், இது குழந்தைய பெண் குழந்தை இப்படி வளர்க்கற, யார் பெண் குழந்தை இப்படி வளர்த்துருக்கா தெரியல, பெண் குழந்தைக்காக ஆழ்வார் சொல்ல எல்லா குழந்தையுமே இப்படி வளர்க்கணும்னு தான் சொல்றேன். அவ கேட்டாளாக்கா, யார் நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை, அதாவது நீ இப்படி எல்லாம் சொல்லலாம், நீ பெண்ணாச்சே நான் என்ன பண்ணுறேன், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டான். நான் கல்யாணம் பண்ணி இப்படி புக்காம் போக்குறேன், கல்யாணம் பண்ணி புக்காலாம் போக போகிறது இல்லை, பேர் பாடி தன் குழந்தை நகரும் பாடி நான் திருப்பேர் போக போறேன், தன் கோவல் திரு தன் காவல் தன்கால் திருத்தன்கால் அங்கே போகிறேன், பேர்பாடி தன் குரலில் நகரம் பாடி அந்தந்த ஊரெல்லாம் பாடினா அங்கங்கே போயிட்டு இருக்க போறேன் அப்படின்னா, நேனமும் இந்த பெண் இப்படி பண்ணுறதே நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை, இது நல்லதா நம்ம குடும்பத்தில் இப்படி பண்ணலாமா அப்படின்னா, என்ன நிறையூரும் பாடுவாள்னு வேண்டிருக்காளே மாசம் இது போறாது, இன்னும் ரெண்டு வச்சிருக்கேன். அப்போ எத்தனை திவ்ய தேசங்கள், அதாவது என்ன பெரிய கேட்டானா, ஒரு அர்ச்சாவதாரம் சொன்னால் ராமாவதாரம்னு ஒரு விபாவதாரம் கொடுக்கும், அந்த சமயத்தில் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அந்த சமயத்தில் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் ஆனப்புறம் ஒரு ஒரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாள், ஒரு ராமாவதாரம் ஒரு யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் ஒரு யுகத்தில், அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் கிருஷ்ணாவதாரம் இதுக்கு முன் யுகத்தில் ராமாவதாரம் அதுக்கு முன் யுகத்தில், இந்த கலியுகத்தில் அர்ச்சாவதாரங்கிறது பத்ரிகாசிரமத்தில் தான், அங்கே தான் போய் எல்லாரும் சேவிக்க வேண்டியது அர்ச்சாவதாரத்தை அப்படின்னு இருந்தால் நமக்கு இது என்ன ஆகும். ஆனால் பெண்ணானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கென்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூடி களத்தானாய் முதலானாயே. அப்பா தெற்க போனாலும் நீ இருக்க, கடக்க போனாலும் நீ இருக்க, மேற்க போனாலும் நீ இருக்க, எந்த பக்கம் போனாலும் நீ இருந்துருக்கியே, நான் என்ன சொல்வேன், இத்தனை அவதாரமா அர்ச்சாவதாரம் திருமங்கேழ்வா, அதுக்காக தான் இத்தனை விதேசம்னு காமிச்சேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அங்கே பெருமாட்டிருக்க, நாம் இருக்கிற இடத்துல பெருமாள் வந்திருக்கேன். தென்னானாய் வடவானாய் கொடுபாலானாய் எப்படிப்பட்ட பெருமானா, பொன்னானாய் பொழிலேடும் காவல் பூண்டான் புகழானாய் இகழ்வனாய தொண்டனேன் நான்
என்னானா என்னானா என்னலல்லா என்னறிவனேடே நான் என்ன சொல்வேன்? எப்படிப்பட்ட பெருமானா, பொழிலேறும் காவல் பூண்ட புகழானாய், சப்தலோகி நிர்வாகன், சப்தலோகி கிரகஸ்தங்கிற சுவாமி, அந்த மாதிரி ஏழு லோகத்தையும் தன்னுடைய கிரகமாக வச்சுட்டு, கிரகஸ்தன் ஒரு கிரகஸ்தன் தன் கிரகத்தை காப்பாற்றுகிற மாதிரி சப்தலோகத்தையும் கிரகமாக வச்சுட்டு அந்த கிரகத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய எம்பெருமான், சப்தலோகி நிர்வாகனான எம்பெருமான் எங்க இருக்கான்னா இங்க இருக்கான். இப்போ அவனுடைய பெருமை பொன்னானாய் பொருளேடும் காவல் பூண்ட புகழானாய், அப்படிப்பட்ட ஒன்றை நான் என்ன சொல்வேன்? இகழ்வனாய கொண்டனேன்னா என்னானாய் என்னானாய், என்னப்பா நீ இப்படி வந்து நிற்கிறிய, முன்னாடி வந்து நிற்கிறிய, நீ எப்படி இருக்க வேண்டியவன், நாங்கள் இருக்கக்கூடிய கர்ம பூமியிலே நீ வந்து இருக்கிய, என்னானா என்னானா என்னல்லாம், இதை தவிர நான் என்னால் சொல்ல முடியும். ஏன் அப்படி என்ன நடந்ததுன்னா, நீ எந்த பக்கம் போனாலும் தென்னானா வடவானா கொடுவான, அது மாத்திரமில்லை பின்னானார் வடங்குவேன், அந்தந்த அவதாரத்தோடு முடிஞ்சது மாத்திரமில்லை, இன்னும் நமக்கு மாத்திரமில்லை, நமக்கு அடுத்த சந்ததி, அதுக்கு அடுத்த சந்ததி, ஆழ்வார்கள் அவதரி ஆழ்வார்கள் அனுபவித்த பெருமானை நாம் அனுபவிச்சிருந்தோம் இல்லையா, இது எத்தனை ஒரு பாக்கியம் நமக்கு. அதனால பின்னானார் வணங்கும் ஜோதினு அர்ச்சாவதாரத்துக்கு மாத்திரமே வரும் அப்படிங்கிறார், வேற எந்த அவதாரத்துக்கும் வராது. அப்படி பெருமாள் வந்து அர்ச்சாவதாரத்தினாலே நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக பெருமாள் இங்க வந்து சேத்தே புஜங்க செய்யலே சமகா புஜங்கா அப்படிங்கிறார். ஏன்னா அகில ஜன சங்கிரகனா ஐயா மொத்த வெறி வசூல் பண்ணிட்டு போனவங்கிறதுக்காக வந்து படுத்துருக்காரு பெருமாள், நின்றா போறாரு. சில ஊர்ல நின்றுட்டு இருக்கார், சில ஊர்ல வீட்டுல திருக்கோலம், சில ஊர்ல கிடந்த திருக்கோலம், என்ன கிட்ட வசூல் பண்றாரா ஜீவர்களை எல்லாம், எல்லாரும் வாங்க வாங்க மொத்த பேரும் சரணாகத சசிய மாலினிங்கிற மாதிரி பயிர் அறுக்கிற மாதிரி மொத்த பேரும் அறுத்துட்டு போறாரு பெருமாள். அப்ப கடன் வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான், இவன் கடன் கொடுத்தவன்ட்டு இருக்காங்க, இவன் கோடியில வரதை பார்த்துட்டான், திருக்கோடியில் வரல பார்த்த உடனே வாச கதவை வெளிப்பக்கம் பூட்டிட்டு பின்பக்கம் உள்ள போயிட்டான், வந்தா பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போகட்டும். இந்த வசூல் பண்ண வந்தவன் வெளிப்பக்கம் பூட்டியிருக்கேன் எங்க போயிருக்காரோ தெரியலையே அப்படின்னு பார்த்தான். சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், எப்படியும் வருவான் வழியோ அப்படின்னு நின்றான், நின்றுட்டே இருக்கான், அவன் வரல. சரி எப்படி இங்க அவன் நான் தானே வந்தாருமே அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையில உட்காந்து விட்டான், அப்படியும் வரல. ராத்திரி வந்து என்ன பண்ணுறது, இன்னைக்கு வசூல் பண்ணாமல் போகிறதுன்னு சொல்லி திண்ணையிலே படுத்துட்டானா, வேறு வழி இல்லை, எப்படியான நான் ஆற்றுக்கு போகிறதெல்லாம் வசூல் பண்ணிட்டு தான் போகிறது. அந்த மாதிரி எம்பெருமான் வந்து இந்த திருக்கோலங்களில் அங்கங்கே கிடந்த திருக்கோலத்தில் பெருமாள் இருக்காங்க. அதனால் அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் வந்தது அந்தந்த ஜனங்களை மொத்த பேரையும் தான் வசீகரணம் பண்ணி, அதான் ச மகா புஜங்கா அப்படிங்கிற இதுதான். ஒரு வேஷம் போட்டி வசூ வசீகாரம் பண்ணுறான், வசீகாரம் பண்ணுற மாதிரியாக பெண்களை மயக்கிற மாதிரி மயக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்படி மயக்கி தன் பக்கம் ஈர்த்துக்கிறானோ, அப்படி அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமானை தவிர வேறு பெருமானை நம்மக்கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு எண்ணம் ஆழ்வார்கள். மற்றதெல்லாம் இருக்கட்டும், இதுதான் காமிக்கணும் பிரதானமா அப்படிங்கிற எண்ணத்தில் திருமங்கி ஆழ்வாருடைய ஒரு தனி பாணியில அர்ச்சாவதாரத்தை காண்பித்தார். எத்தனையோ திருப்பதிகள் அதை சுவாமி தேசிக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா ஆழ்வார்களிலே பல திவ்ய தேசங்களை பாடினவர் திருமங்கி ஆழ்வார்கள். ஆச்சாரியர்களே 20க்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்களை பாடின ஒரே ஆச்சாரியன் சுவாமி தேசிக்கணும். ஆழ்வார்களிலே நாயிகா பாவத்திலே தலை சிறந்து நின்றவர் திருமங்கி ஆழ்வார் தான் சாதித்தார். அந்த மாதிரி ஆச்சாரியர்களே நாயிகா பாவத்தில் இருந்த ஒரே ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் மட்டும்தான். ஆழ்வார்களிலே கடைசி ஆழ்வாராக இருந்தவர் திருமங்கி ஆழ்வார். இனிமேல் உங்களுக்கு ஆழ்வார்களுடைய தேவை கிடையாது, 12 ஆழ்வார்களும் என்னென்ன சாதித்தார்களோ எல்லாத்தையும் சாதித்து வைத்து விட்டார்கள். இனிமேல் நீங்கள் இந்த சீசூக்திகளை 4000 அடியோங்கள் வாழ்வே அப்படின்னு இதை வச்சு வாழ்ந்திருந்தா போறோம், இனிமேல் வேற யாரும் ஆழ்வார் ஆழ்வார்லாம் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கடைசி ஆழ்வாராக திருமங்கி ஆழ்வார் அர்ச்சாவதாரத்தையும் காமிச்சிருந்த போது ஆச்சாரியர்களிலே சுவாமி தேசிகன்னா கிட்டத்தட்ட கடைசி ஆச்சாரிய அவதாரங்கிற மாதிரி. ஏன்னு கேட்டால் அவரை சீசூக்தியை நம்ம அனுசந்தித்து இருந்தால் போதும், வேற எதுவும் நம்ம புதுசாக யாரும் இனிமேல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவுமே சததூஷிக்கு அப்புறம் வேற எதுவும் பண்ண வேண்டாம். சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள், சுவாமி தேசிகன் பிரபந்தங்கள், சுவாமி தேசிகன் ரகசியங்கள், சுவாமி தேசிகனுடைய வாத கிரந்தங்கள், இதுக்கு மேலே யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை புரிஞ்சுட்டாலே போதும் நமக்கு, இதை புரிஞ்சுட்டு இதுலேயே வாழ்வோம். தேசிகர் வாசகமே எங்கள் வாழ்வுன்னு ஒரு தனி இல்லை, அந்த மாதிரி 4000 வடிவங்கள் வாழ்வேங்கிற மாதிரி சாகாந்த வேதாந்த தேசிகன் சாகாந்த தேசியன்னு சொல்லணும், அவருடைய வாசகமே எங்கள் வாழ்வு அப்படின்னா
அந்த மாதிரி இருந்தா போதும்னு ஒரு நிறைவை கொடுத்த ஆழ்வார் அவர், நிறைவை கொடுத்த ஒரு ஆச்சாரியன் இவர் அப்படின்னு. இது ரெண்டாவது விஷயம். அர்ச்சாவதாரத்தினாலே நம்மை அதில் ஈடுபட செய்து நமக்கு அதனாலே நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு பிற மதங்களை கண்ணிலேயே படாமல் வைத்தவர் அப்படின்னு. அடுத்து மூணாவது விஷயம், பல மதங்களை பற்றி சொல்லும்போது பல ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருமே ஆறு சமயம் அப்படின்னு சொன்னான். ஆறுன்னு ஒரு கணக்கு ஒன்று வச்சிருக்காங்க. அறுவகை சமயமும் அறிவறு நிலையினை அப்படின்னு சாதிக்கிறேன். ஆறு வகை சமயம் இருக்கு. சுவாமி நம்மாழ்வாரும் விளம்பும் ஆறு சமயமும் அவையாகியும் மற்றும் தன்பால் அப்படின்னு சாதிக்கிறார். அது மாதிரி பல இடத்துல இருக்கு. சுவாமி தேசிகன் அறு சமயம் அறிவறிய தானத்தமர்ந்தன அப்படின்னு சாதிக்கிறேன். இங்கே தமிழ்நாடு வந்து அறு சமயங்கிறதுக்கு ஒரு ஆறு அர்த்தமாகவும் சொல்லுவார். ஏன்னா அத்தனை அர்த்தம் இருக்கு அதில். இது வழி இன்னும் ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அதிகார சங்கிரகத்தில் அதுக்கு நூறு அர்த்தம் சாதிச்சிருக்கேன். அறிவு இல்லையா தமிழ்நாடு, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நூறு அர்த்தம் அந்த பாசத்துக்கு. அத்தனை காம்பீரியம் அதுக்கு இருக்கு, இவருக்கும் மனசில் அத்தனை காம்பீரியம் இருக்கு. அது இருந்தால் தானே புரியும். அந்த மாதிரி பல இடத்துல பார்த்தான் அருசமயங்கள் பதைப்பான், இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு அங்கே அருசமயங்கள் அப்படின்னு. அப்போ அந்த காலத்தில் ஏதோ ஒரு ஆறு சமயம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கு, ஆறு மதங்கள் பிரசித்தமாக இருக்கு அப்படின்னு தெரியுது. அதை பற்றி வியாக்கியானங்கள்ல சொல்லும்போது ஒன்று சாங்கியம் யோகம் அப்படின்னு ரெண்டு, பௌத்தம் ஜெயினம் அப்படின்னு ரெண்டு. இது ரெண்டும் வேதத்துக்கு எதிராக வந்தது. பௌத்தம் ஜெயினம் ரெண்டும் சாங்கியம் யோகம் ரெண்டும் வேதத்தை ஒத்துண்டு வந்தது, ஆனால் சரியான நிலையிலே இல்லாமல் இருக்கக்கூடியது சாங்கியம் யோகம்னு ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து நியாய வைசேஷிகம் அப்படின்னு ஒன்று, நியாயசாஸ்திரம் கௌதம் முனிவர் பண்ணது நியாயசாஸ்திரம். பாசுபதம் அப்படிங்கிற சைவ மதம் ஒன்று. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஜோடி சேரும். இந்த நெய்யாயிக்கர்கள்லாம் பார்த்தா சிவன் மாதிரி சைவ மதம் மாதிரி தான் இருக்கா, பண்ண கிரந்தங்கள்லாம் பார்த்தா அப்படி இருக்கு. இந்த ஆறு சமயம் அப்படின்னு புத்தமூர் சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். இதில் சார்வாக மதத்தை சேர்த்து வேறு ஏதோ ஒன்று விட்டுட்டு பெரியவாச்சியம் பிள்ளைலாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருமே பாஷ்யக்காரர் என்ன பண்ணான்னு கேட்டான்னா, சீபாஷ்யத்தில் ஒரு ஏழு மதம் எடுத்திருக்காங்க. பூர்வபக்ஷம் இப்படி இப்படி ரெண்டாவது அத்தியாயத்தில் பரமதங்களை பற்றி சொல்லும்போது ஏழு மதம் எடுத்திருக்காங்க. அதுலேருந்தான் உப்புமூர் சுவாமி வந்து இந்த ஆறு எடுக்கிறார். அதில் ஏழாவதாக எடுத்தது பாஞ்சராத்திரம். மொத்தம் ஏழு மதம் இருக்குது: சாங்கியம் யோகம் பௌத்தம் ஜெயினம் சைவம் கார்த்திகம் பாஞ்சராத்திரம் ஏழு எடுத்தார். அப்போது வேதாந்தத்தில் வேதாந்த சூத்திரம் பண்ண வியாசரானவர் ஏழு மதம் எடுத்திருக்காரோ, அதனால் இந்த ஏழுமே வந்து நமக்கு கூடாதுதோ நினைக்க வேண்டாங்கிறதுக்காக தான் ஆழ்வார்கள் அடிக்கடி அறுவகைச்ச வடிவம் அறிவர். ஏன்னா இந்த பாஞ்சராத்திரங்கிறது நமக்கு தேவையானது. அதனால் அதுவும் பரமத்தை நிராகரணம் பண்ணச்சது இருக்குது, கடைசியில் வருது பாஞ்சராதம். அப்போ சங்கராச்சாரியர் முதலானவர்கள்லாம் இது பரமத்தை நிராகரணம் பண்ணுற பிரகரணத்தில் இருக்கும் இல்லையோ, அதனால் பாஞ்சராத்திரமும் பரமதம் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம பாஷ்யக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாங்க, இந்த சூத்திரம் அருளி செய்தவர் யார், வியாசர் தானே, அவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தார். அவர் மகாபாரதத்தில் பாஞ்சராத்திரம், அவர் இதே சாங்கியத்தை யோகத்தையெல்லாம் எடுத்து கண்டிச்சுட்டு மகாபாரதத்தில் பாஞ்சராத்திரம் பரமப்பிரமாணம்னு அவர் சாதிச்சிருக்கார் வியாசர். அப்போ வியாசர் எடுத்தார் அதை வச்சுட்டு பாஞ்சராத்திரம் பரமப்பிரமாணம் அப்படின்னு சாதிச்சார். அப்போ இங்கேயே எடுத்தார் அப்படின்னா பாஞ்சராத்திரம் பிரமாணம் ஆகாது அப்படின்னு பூர்வபக்ஷம் இங்கே, அது பிரமாணம்னு சித்தாந்தம். பாஞ்சராத்திரம் பிரமாணமாகாதுன்னு சொல்கிறார் கவியோ, அவா மதத்தை கண்டிக்கிறார் அப்படின்னு ஆச்சரியமா. அதுக்கேற்ற மாதிரி சூத்திரங்களும் ஒத்து போகிறது அப்படின்னு. அதனாலே பாஷ்யக்காரர் திருவுள்ளப்பட்ட ரீதியில் இங்கே, அதனால் இது சொன்னேன், ஆழ்வார்கள்லாம் அறுவகை அறுவகை ஆறு சமயம் சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஏழுன்னு நினச்சின்றதா வியாசர் சொன்னாரேன்னு அந்த பிரகடனத்தில் இருக்க அப்படின்னாலும் ஏழுன்னு நினச்சின்றாதுங்கோ, ஆறு தான் பூர்வபக்ஷம் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக ஆழ்வார்கள் அப்படி சொல்கிறார். இதை அது என்னென்ன மதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விசாரமாக சொல்கிறேன். முதலே சொன்ன மாதிரி நம்ம கண்ணிலேயே காட்டக்கூடாதுன்னு வச்சுருக்கார். இந்த அக்கோ ஒன்று ரெண்டு இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது தப்புன்னு சொல்லுவானே, அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. திருமங்கையோட ஒன்று ரெண்டு இடத்துல சாதிக்கிறார். பொங்கு போதியும் பிண்டியும் உடை புத்தர் நோன்பில் அற்பட்டி உள்ளுரை தங்கள் தெய்வமும் தாங்களுமேயாக தான் சொல்கிறார். அவெல்லாம் தங்கள் தெய்வம் தாங்கள் போகட்டும், நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாத அப்படின்னா. ஏன்னா பொங்கு போதியும் புள்ளியும் உடை, அவள் போதி மரத்தின் ஒருத்தர் உட்காண்ட உட்காண்டு எனக்கு ஞானம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லி அவர் உபதேசம் பண்ணார் புத்தர்.
பிண்டினா அரசமரம், அரசமரத்து கீழே ஒருத்தர் உட்காண்டார், எனக்கு ஞானம் ஒன்று தூ அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொன்னார். அதெல்லாம் இருக்கட்டும், அவர்கள்லாம் தங்கள் தெய்வம் தாங்களுமே ஆக, அவள் அப்படியே ஆகணும் இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நமக்கு அது வேண்டாம். பின்ன என்ன கேட்டா, என் நெஞ்சமென் பாய், தன்னுடைய நெஞ்சத்தை போய், என் நெஞ்சம் என்பாப்பா, என் நெஞ்சமே சொல்லியிருக்கவனே, எங்கும் வானவர் தானவர் நிறைந்தேத்தும் வேங்கடம் மேவி நின்றருள் அங்கநாயகர்க்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே. அவ சொன்னதெல்லாம் இருக்கட்டும், அவர் போதி மரத்து கீழே உட்காண்டார், இவர் அரசு மரத்து கீழே உட்காண்டார், நீங்க எங்க உட்காண்டங்கோ அப்படின்னு கேட்டா, எங்களுக்குன்னே இருக்கக்கூடிய திருவேங்கடத்தில் உட்காண்டேன். பெருமாள் எங்களுக்காக வந்திருக்காரு, அந்த எம்பெருமாள் வானவர் தானவர் மொத்த பேர் இருக்கா, நீங்க புத்துசாதனம் போய் உட்காரணும், மின்னவரும் மன்னவரும் விரும்பும் இருக்குன்னு சொன்ன மாதிரி எங்கும் வானவர் தானவர், அசுரர்கள் கூட வந்திருக்கா போலது, தேவாசுரர்கள் முடிக்கணுங்கள் விரும்பும் திருவேங்கடம் தானே அப்படின்னு சொல்றாங்களோ, அப்ப தேவான் பிரிச்சுடுறோம், அப்புறம் சுரர்கள் முடிக்கணுங்கள் விரும்பும், ஏன்னு கேட்டா தேவாசுரர்கள் அசுரர்கள் விரும்புங்கிறது பொருந்தாது இல்லையோ, அதனால அசுரர்கள் பெருமானை சேவிக்கிறாங்கிறது பொருந்தாதேங்கிறதாங்க இப்படி ஒரு வியாக்கியானம். ஆனா உண்மையில என்ன கேட்டா, நான் இந்த அகோபில கேத்திரத்தில் சொல்லும் போது அங்க திருடர்களுக்கெல்லாம் கூட குழந்தையும் அவர்தான், அகோபிலம் திசைமன் பெருமான் தான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறது. அந்த மாதிரி உண்மையில பல அசுரர்களுக்கு இவர் குழந்தையும் யாரு, திருவேங்கட முடியா, அதனால அதுவும் உண்டு, அதனால அப்படி ஒரு வியாக்கியானம் எல்லாம் சொல்றது, பூர்வாச்சாரம் அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கேன், ஆனா இப்படி வியாக்கியானம் எல்லாம் சொல்றது. அந்த மாதிரியாக எங்களுக்கு என்ன கேட்டா, எங்களுக்குன்னே அவதாரம் பண்ண திருவேங்கட முடியான் இருக்க, நாங்க அங்க வேங்கட மலையில நின்றுட்டு வந்தோம், எங்களுக்கு ஞானம் வந்து சொல்றது. அதனால நின்றருள் அங்கநாயக்கிற இன்று அடிமை தொழில் பூண்டாயே, அந்த திருவேங்கட முடியானுக்கு அடிமை தொழில் பூண்டாயே, மனசே நான் உன்னை கொண்டாடுறேன், நெஞ்சமே நல்லை நல்லை அப்படின்னு சபாஷ் சபாஷ் ஆழ்வாசல் நெஞ்சமே, வழியில சின்ன குழந்தைய உட்காத்தி வச்சு தட்டி கொடுத்து பேஷ் பேஷ்னு சொல்ற மாதிரி தன்னுடைய மனசை கூட்டு மடியில உட்காந்து வச்சு, நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் இது என்ன குறையிருந்தா, நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, என்ன கேட்டா, மைந்தனை மலரால் மணவாளனை, நீ அவனை பிடிச்சிருந்துருக்கீ இல்லையா, விடாத, துஞ்சும் போதும் விடாதுன்னு தொடர் கண்டாய், தூக்கத்தில் கூட அவனை விடாத, தூக்கத்தில் நெஞ்சமே துருங்கிடும் இதா கூட சொல்றேன், துஞ்சும் போது அழைப்பின்னு அழகா சொல்றாருங்க, துஞ்சும் போது எப்படி அழைக்க முடியும், துஞ்சும் போது அழைவின் துயர் வரில் நினைவின் அவர் சொல்ல போற, துஞ்சும் போது எப்படி அழைக்க முடியும், தூக்கத்தில் எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னா, தூங்கத்துக்கு முன்னாடி எம்பெருமான் திருநாமத்தை மாதவ நாமத்தை சொல்லிட்டு தூங்கணும்னு சுவாமி தேசிங் சாதிக்கிறார், எழுந்திருக்கும் போது ஹரிநாமத்தை சொல்லணும் அப்படின்னு பதிவு, தூங்கும் போது மாதவ நாமத்தை சொல்லிட்டு தூங்கி எழுந்த தூங்கும் போதுனா தூங்குவதற்கு முன் கணத்துல மாதவ நாமத்தை சொல்லிட்டு, தூங்கி எழுந்திருக்கிற முதல் க்ஷணத்தில் அந்த ஊத்தை வாயோட கூட ஹரிநாமத்தை சொல்லிடும்னு சொல்லுவாங்க. அப்போ நடுவுலையும் அதான் முன்னே பண்ணி இருந்திருந்தேன்னா, அது சுவாமி தேசிகன் வந்து அந்த யோகத்தை பற்றி சொல்லும்போது அழகாக ஒன்று சொல்கிறார், பச்சைக்கால பிரக்கிரியிலே யோகத்தை பற்றி சொல்லும்போது எம்பெருமான மனசில் தியானம் பண்ணிட்டு நம்ம அப்படியே சைனத்தில் இருக்கணுமா படுத்துக்கணுமா, காத்தால எழுந்திருக்கும்போது அந்த எம்பெருமான் அப்படியே வருவார். அப்போ நடுவில் என்னாச்சுன்னு கேட்டால் அந்த எம்பெருமான் தான் இருக்காராம் உள்ள, எப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிற, ஒருத்த வந்து சித்திரம் மறந்துட்டு இருந்தான் செவரில், அப்போ ராத்திரி ஒன்றாவே ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் அடிச்சுட்டு படுத்துட்டான் தூங்கிட்டான், அப்போ காத்தால எழுந்தா வெளிச்சம் வந்த உடனே முதல்ல அந்த சித்திரம் அப்படியே இருக்க முடியும். அந்த மாதிரி நமக்கு முன்னாடியும் ஞானம் இருக்கு, பின்னாடியும் ஞானம் இருக்கு, நடுவில் வெளிச்சத்தை ஆஃப் பண்ண மாதிரி நடுவில் ஞானம் இல்லை, ஆனால் கூட அந்த சித்திரம் அப்படி தானே இருக்கும். அதனால சயனத்திலையும் எம்பெருமானை நடிச்சுட்டு எழுந்துருச்சு எம்பெருமானை நடிச்சுன்னு நடுவில் உள்ளுக்குள்ள எம்பெருமான் இருக்கார் அப்படின்னு சாதித்தான் அந்த யோக பிரக்கிரியனை. அந்த மாதிரி ரீதியில் துஞ்சும் போது அழையுமே அப்படின்னா, முன்னாடியும் வந்து எம்பெருமானை நினைத்துட்டு பின்னாடியும் எம்பெருமானை அழைத்தார், அப்போ நடுவுலையும் எம்பெருமானை அழைத்ததாக அர்த்தம் என்பதாக அர்த்தம் சொல்லலாம். அங்கநாயகருக்கு இன்று அறிவின் தொழில் பூண்டாய், அங்கங்கே சில இங்கே திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் ஆழ்வார் சொல்ற மாதிரி நடுவு நடுவில் எப்படி காமிப்பார், என்னப்பா இந்த ஆறு மதம் அது இந்த ஆறு மதத்தை அதெல்லாம் உண்மை வேண்டாங்கிறதுக்கு தான் சொல்றது, வேண்டாங்கிறது இதான் பார்த்தான் அரசமயங்கள் பதிப்பார் சொன்ன மாதிரி, அவர் தர்க்கச்சமணரும் சாக்கியப்பே இகழும் தாவிஷடையும் சொற்கற்ற சோம்பரும் சூனியமாக வெய்யர் தர்க்கச்சடையரும் சாக்கியப்பே இகழும் தாவிஷடையும் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க நான்மறைகள் நிற்க குறுங்குசை நீசரும் இந்த கட்டையும் மான் கணர் நீலத்தை பொற்கற்பர் எம்பி ராமானுஜன் போந்த பின்னே அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்தந்த மதங்கள் நிறையா இருந்தால் கூட
அந்தந்த மதங்களிலே நாம் விழுவதற்கு முன்பு இங்க எம்பெருமான் தன்னுடைய குருபத்தை நமக்கு காட்டி இருந்தான்ங்கிறதான் சொல்ற. பல இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டானா, அந்த மதங்களுக்கெல்லாம் புரியாதபடி எம்பெருமான் இருக்காங்கிற முக்கியமான விஷயம். எத்தனைதான் மதங்கள் இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஞானங்கள்லாம் பண்ணி ஞானே பிரயாசங்கிற பாருங்க, ஞானத்துல பிரயாசப்படுறவா நிறைய பேர். ஞானே பிரயாசம் உதபாசிய முதல்ல உடுங்கோங்கிற பாகதம், ஞானத்துல பிரயாசத்தை உடுங்கும். பின்ன என்ன பண்ணுவோம், நமன் தகா போய் சேருங்க, பெருவாள் போய் சேருங்கோ அப்படிங்கிறார். ஏன்னா ஸ்தூல துஷாப காதி நாம் தூரம், நெல்ல குத்தினா அரிசி வரும். உடனே என்ன பண்ணணும் கேட்டா, அந்த அரிசியை எடுத்து களை பண்ணி நாம சாப்பிடணும். திரும்பி திரும்பி குத்திலே இருந்தா உமையை குத்திரத்துக்கு உமிதான் வரும், வேற என்ன வரும். அந்த மாதிரி ரீதியில சாஸ்திரத்தை குத்தி குத்தி கடைசியில அதனுடைய சாரத்தை எடுத்து நம்ம ஆச்சாரியெல்லாம் கொடுத்துருக்கோம். இதை வச்சுக்கோ, கொஞ்சம் மிச்சி இருக்கிறதா அவன் குத்திட்டு இருக்காங்க, எவ்வளோ குத்தினாலும் குத்திட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்தூல துஷாவ பேதம் பண்ணாமல் நீங்க எவ்வளோ ஞானம், ஞானே பிரயாசம் உதபாசிய அப்படின்னு சொன்ன மாதிரி இவன் சாதிக்கிறேன். இந்த ஆறு சமயங்கள் என்ன ஆனாலும் புரியாதுன்னா, அதான் சுவாமி அது சமயம் அறிவறிய தானத்தமர்ந்தானா, உங்களால என்ன பண்ணாலும் புரிஞ்சிக்க முடியாது. ஆழ்வார் திரும்புகிறவர் ஒன்னு சொல்ற, துவரித்த உடையார்க்கும் தூய்மை இல்லா சமணர்க்கும் அவர்களுக்கு அங்கு அருள் இல்லா அருளானை. அழகான விஷயம், அவர்களுக்கு அருள் செய்ய மாட்டான்ங்கிறதா அவனுடைய அருளாகும். உங்களுக்கு எல்லாம் புரியாதுங்கிறது தான் அதுதான் பெரிய அருள் அருள். ஆனால் அவளுக்கெல்லாம் புரிஞ்சுட்டா கஷ்டம், சில விஷயங்கள் சில பேர் புரியக்கூடாது. அந்த மாதிரி ரீதியில இதெல்லாம் உங்களுக்கு புரியக்கூடாது. ஏன்னா பெருவாள் பெரிய அனுகிரகம் பண்ணார், உங்களுக்கு அருள் இல்லைன்னு பண்ணாரோ இல்லையா, அது பெரிய அனுகிரகம். என்ன கேட்டானா, இங்க திருவள்குன்றிகள் சொல்லும்போது அறுபதி சடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை அப்படிங்கிற, அறுபதி சடையோன்னா அருணா ஆறுனா அர்த்தம், கங்கையை தலையில வச்சிருக்க அவனால கூட புரிஞ்சிக்க முடியாது எம்பெருமானை. அப்ப எம்பெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டது அப்படின்னா, சாட்சாத் பரமசிவனே வந்தாலும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் அதை சொல்லலை இவன். அப்படி பரமசிவனாலேயே புரிஞ்சிக்க முடியாத அளவு பெருமை உடையவன் சொல்லலை. என்ன எம்பெருமானுடைய பெருமை என்னங்கிறா, பரமசிவனாலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு ஒரு பெருமை, அந்த பெருமை அறுபது செடியோன் அறிவரும் தன்மை அப்படின்னு ஒரு பெருமை, அந்த பெருமையில் நின்றனே அப்படின்னு அது ஒரு பெருமை, அளவில்லாத பெருமை இருக்கட்டும். இந்த ஒரு பெருமை கொஞ்சம் சாஸ்திரம்னா, துவாம் பரம பிரவர்த்த சத்வேன சாத்விகதையா பிரபலைச்ச சாஸ்திரைகி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைச்ச நெய்வ ஆசுர பிரகிருதைய பிரபவந்தி மூர்த்தும். நம்ம எத்தனை விதம் ஆழ்வார்சி சுத்திகளும் இன்னும் புராணங்களும் இதெல்லாம் கொண்டு புரிஞ்சுக்கிறோமோ அதை அவர்களாலே புரிஞ்சிக்கவே முடியவில்லை அப்படிங்கிறதே, அவர்களாலே புரிஞ்சிக்க முடியாதவன் அப்படிங்கிற ஒரு தனி பெருமை. அது ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படிங்கிற சொல்கிறான், ஊற்றமுடையான்னா திடமான பிரமாணம் உடையவன், பெரியாள்னா அந்த பிரமாணங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் சொல்ற வழியும், அந்த மாதிரியான பெருமை உடையவன். அப்போ துவரித்த உடையாருக்கும் தூய்மையில்லா சமணருக்கும் அவர்களுக்கு அங்கு அருளில்லா அருளாமை, அப்படிப்பட்ட பெருமான் என்ன கேட்டா, தன்னடைந்த எமர்கட்கும் எம்மனோர்க்கும் எம் அடியேற்கும் எம்மார்க்கும் எம்மனைக்கும் அமரர்க்கும் எங்களுக்கெல்லாம் சேவை கொடுக்கிறார். பிரானாரை கண்டது தென்னரங்கத்தே, அவளுக்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் மாத்திரம் பிரானாக இருக்காங்க. எப்படி கேட்டால் தென்னரங்கத்தே, நாங்கள் திருவரங்கத்திலே போய் பெருமாளை அர்ச்சாவதாரத்தில் சேவிச்சு பிடிக்கிறாலும் எங்களுக்கு அவன் அதுக்கிட்டே வராதவாளுக்கு ஒரு நாளும் வராது என்பதாக. எமர்கட்கும்னு அந்த மெதுவாக சொல்லிட்டு இங்கே எத்தனை கூட்டுற பாருங்க, எமர்கட்கும்னா என்னை சேர்ந்தவர்கள் இல்லாத அடியோருக்கும், அப்போ எங்கள் அப்பாவுக்கும், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும், எமர்கட்கும் அடியோர்க்கும் எம்மாருக்கும் எம்மனைக்கும் அமரர்க்கும் பிரானாரை கண்டது தென்னரங்கத்தே அப்படின்னு. அந்த மாதிரியாக இந்த அரி சமயத்தினாலே தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு பெருமை உடையவன், ஆனால் அச்சாவதாரத்தினாலே நம்மாலே தெரிந்து கொள்ளப்படுபவன் அப்படிங்கிறது ஒரு அடுத்த பெருமை. இப்படியாக பரமதங்களை எல்லாம் நிரசனம் பண்ணும்படியாக அச்சாவதாரத்தை காவித்தார் அப்படிங்கிறது சாரம். இன்னொன்று சுவாமி தேசிகன் அடிக்கடி சொல்ற விளக்கம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானுக்கு சமமாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர் தான் எடுத்திருக்காங்க. அதாவது இந்திராதி தேவர்கள்லாம் இருந்தா கூட அவளை யாரும் லட்சியம் பண்ணல, நமக்கே தெரியும் இந்திரனை யாரும் லட்சியம் பண்ணா, யாரும் லட்சியம் பண்ணல. எம்பெருமானுக்கு சமமாக சாஸ்திரங்கள்ல இங்கே அங்கே புராணங்கள்ல இங்கேயும் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க. சுவாமி தேசிகன் அபய பிரதானத்தில் அழகாக சொல்லும்போது யார் அப்படின்னா, உன்னி இவருடைய புத்திரனும் அவருடைய பௌத்திரனும் தான்.
இவருடைய புத்திரன் பிரம்மா, பௌத்திரன் சிவன், வேற ரெண்டு பேரும் தான் வேடிக்கையா சொல்றாரு. புத்திரனி பௌத்திரன் போய் அப்பாவுக்கு சமமாக நடிச்சுட்டு இருக்காங்க, படைத்தவனுக்கு சமமாக வேலை நடிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஆழ்வாராச்சாரிய சீசுக்திகள்லாம் இவா ரெண்டு பேர் இல்லைங்கிறத தெளிவாக்கி நன்றாக சொல்ற வழக்கம். அது திருமங்கை ஆழ்வார் பரம சிவன் விஷயமாக அடிக்கடி சொன்ன சரித்திரம் உண்டு. அது பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை தெரிதந்துன்னு முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன் அப்படின்னு. பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை தெரிதந்துன்னு முண்டியான்னு கையில கபாலத்தை வச்சுன்னு பிக்ஷை எடுத்தவன் அடிக்கடி சொல்றாங்க. பிக்ஷை எடுத்தவன் ஒருத்தன் பிக்ஷை போட்டவன், பிக்ஷை எடுத்தவங்கிற அவளே ஒத்துக்கிறான். இல்லை இந்த சரித்திரத்தில் இருக்கு, பிச்சாண்டார் கோயில்ல கோயில எம்பெருமான் பிச்சை போட்டாங்கிறதே அவன் ஒத்துக்கிறான், அதெல்லாம் ஒத்துன்னு. அதனால இதுலேருந்தே நன்னா தெரியும் ஏ இப்படி ஒரு நிலைமை ஒருத்தருக்கு வந்திருக்குன்னா. ஆழ்வார் இந்த இடத்துல ஒரு அழகான பாசம், வெந்தார் என்றும் சுடிநீரும் மெய்யில் பூசி கையகத்து சந்தார் தலை கொண்டு உலகேடும் திரியும் பெரியோன் தான் சென்று. பெரியோன் பதம் போட்ட பாடம் அதான் காம்பீரியம் அப்படிங்கிறவர். என்ன கேட்டால் எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பிச்சை எடுத்துருக்காரு. அது மாதிரி நீங்கள் ஒத்த பேர் எங்கள் ஊருக்கு எங்களுக்கு பெரியவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிற மொழியோ, நீங்கள் யாரை பெரியவர்னு சொல்கிறதோ அவர் வெந்தார் என்றும் ஒரு எலும்பு மாலையை போட்டு சுடிநீரும் அப்படின்னு சுடுகாட்டு சாம்பலை தெரிஞ்சு வெயில் பூச்சி கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டு உலகேடும் தெரியும் பெரியோன் தான் சென்று என் எந்தாய் சாபந்தீர் அப்படின்னு யாச்சனை என்ன இலங்கை அமுதிநீர் திருமார்பில் தம்தான் சந்தார் கோயில் சூழ்ந்து கால கிராமம் அடை நெஞ்சே அப்படின்னு சொல்லும்போது எத்தனை அழகாக அந்த விஷயத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து இதான் சொல்கிறேன். இது இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, பிண்டியார் மண்டியில் மாத்திரம் இல்லை, ரெண்டு மூணு இடத்துல இவர் இந்த விஷயத்தை சாதிக்கிறார். ஆழ்வார் சுடலையில் சுடுநீர் அமைந்ததோ அப்படின்னு அங்கேயும் சாதிக்க பிரம்மாவுக்கு கேட்க வேண்டாம். பல இடத்துல பிரம்மா பற்றி நிறைய பேர் இப்போ கேட்கறது. ஆனால் இந்த இந்த காலத்தில் எல்லாரும் திருமங்கை ஆழ்வாருடைய அச்சாவதார பாணி கொஞ்சம் அது எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. இப்போ எந்த மாதிரி இடத்துல எல்லாரும் கோயிலை கொண்டு வந்து அர்ச்சையை கொண்டு வந்து என்ன கேட்டால் ராகுக்கு ஒரு கோயில், கேதுக்கு ஒரு கோயில், சூரியனுக்கு ஒரு கோயில், உடனே ஒரு பூஜை, உடனே ஒரு உற்சவம். ஆதி காலத்தில் பெருமாள் நமக்காக அவதாரம் பண்ணி அங்கிருந்து கோயிலில் இருந்தார் அப்படின்னா அதை திருடமாக பிடிச்சிட்டு நாஸ்திக மதத்தை சேர்ந்தவர்கள் கூட அவைதிக மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் கூட எல்லா விஷயம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறா, நீங்கள் அர்ச்சாவதாரம் சொல்கிறீங்களே வேதத்தில் எங்கேயாவது பிரமாணம் இருக்கா, நம்மளை பார்த்து கேட்கணும் அர்ச்சாவதாரத்தில் பிரமாணம் இருக்கா. ஆனால் அர்ச்சித்தான் அர்ச்சித ஆனால் ஆதியில் அர்ச்சாவதாரம் எடுத்தவர் நம்ம பிரம்மாண்டம் தான். முதல் முதல்ல அர்ச்சாவதாரம் வந்து நாம் கொடுத்து வந்ததில்லை, அதான் அர்ச்சாவதாரத்தை நாம் கொடுத்து வந்தது உண்டு. தெய்வம் ஆர்ஷம் சைதம் இப்படின்னா அர்ச்சாவதாரத்தில் உண்டு. தெய்வ பிரதிஷ்டா மனுஷ பிரதிஷ்டா மானுஷம் அப்படின்னு மனுஷர்கள் நாம் ஒரு கோயில் கட்டி பெருமாள் ஏழப்பண்ணா அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் ஏழுற எல்லாம் உண்டு. ஆனால் திருவனந்தபுரத்தில் வந்துருக்காங்க அவங்க உள்ள மொத்தம் திருவனந்தபுரத்துலேருந்து திருவேந்தோடு வந்து. ஆனால் முதல்ல பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் யாரும் இது பண்ணலை. முதல்ல ஆதியில் ஆறாத வருட முதல் முதிர்ந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் சொல்லி பரம கருணையினாலே பெருமாளுக்கு எத்தனை கருணை இருந்தால் இந்த ராமகிருஷ்ணாதி விபவாவதாரங்கள்லாம் பண்ணுறது இருக்கட்டும், பின்னானார் வணங்கும் ஜோதியாக ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து திருப்பார்கடல்ல ரங்கநாதன் விக்கிரம் ஆவிர்வாவம். அதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், நீர் திருப்பார்கடல்ல வந்தீர்களோ அங்கேயே இருக்கலாமோ. திருப்பார்கடல்ங்கிறது பெருமாளுக்கு பிடிச்ச இடம், அங்கேதானே வந்தேன், அங்கேதானே அவதாரம் பண்ணேன். அங்கே அவதாரம் பண்ணி அங்கேயே இல்லாமல் திருப்பார்கடலை விட்டுட்டு அடற்புள் அரசினும் மந்தனர் மாட்டினும் இன்ன முதல் கடற்பள்ளி கட்டிலும் காவிரி உள்ள உகந்தகிறார். அதான் என்ன கேட்டால் எம்பெருமானுக்கு பிடிச்ச இடம் இதுன்னா வேதம், அடற்புள் அரசு அப்படின்னா கருடம், கருட்மான்னா வேதம். அதனால் வேதத்தில் பெருமாள் இருக்கார்னா அப்புறம் அதை விட்ட அந்தனர் மாட்டுனா வேதம், அடற்புள் அரசுனா சீனி குண்டத்தில் இருக்கார், சீனி குண்டத்தில் இருந்தது போராதுன்னு சொல்லிட்டு அந்தனர் மாடு அப்படின்னா வேதம், அந்த வேதத்தில் வந்து இருக்கார். ஆனால் வேதத்தில் இருந்தால் போகாது, எல்லாருக்கும் நான் பிரத்யட்சம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடற்பள்ளி இன்ன முதல் கடற்பள்ளி அப்படின்னா இன்ன முதல்னா பிராட்டியம், அந்த பிராட்டியினுடைய கடற்பள்ளி வெறும் அமுதம் சொன்னால் சாதாரண அமுதம், இன்ன முதல்னா பிராட்டியம் ஏன்னா அமுதில் வரும் பெண்ணம் உது அப்படின்னா அந்த பிராட்டி ஆவிர்வாவம் பண்ண அந்த கடல்லே பெருமாள் ஆவிர்வவித்தார் ரங்கநாதன். எங்களுக்காக இதெல்லாம் போராதுங்கிறதுக்காக திருப்பார்கடலில் ஆவிர்வாவம் பண்ணி அப்புறம் அதையும் விட்டுட்டு காவிரி உள்ளம் வருது, நாங்கள் இருக்கிற இடத்த வரலாம். ஏன்னா பார்க்கடல் இருந்து என்ன பிரயோஜனம்,
அதனால என்னுடைய பக்தர்கள் இருக்கிற இடத்துல நான் வந்து இருக்கேன்னு, இன்னும் முதல் கடற்பள்ளி தண்ணீரும் காவிரியுள்ள முதந்தவிதான் அப்படின்னு மொத்தத்தையும் விட்டுட்டாங்க. பாதுகாப்பு சாஸ்திரம் சாதிக்கிறாங்க. பூர்வம் பூர்வம் சிரபரிஜிதம் பாதுகேய திதந்தியான் நீதோ நாதா கதித்தமிதர நீயதே நத்வயாசோ. ஒன்றுன்னா விட்டுட்டு வரையே நீ அப்படின்னு. அது அதை விட்டுட்டு அயோத்தி சூரிய மண்டலத்துக்கு வந்த, அதை விட்டுட்டு அயோத்திக்கு வந்த, கிருப்பா கடல் விட்டு சூரிய மண்டலத்துக்கு வந்து, அதை விட்டுட்டு அயோத்திக்கு வந்து, அதையும் விட்டுட்டு என்னதுன்னா பூர்வம் பூர்வம் சிரபரிச்சிதம்ங்கிறது. ரொம்ப நாளாக பரிச்சயம் பண்ண இடம், ரொம்ப நாளாக பரிச்சயம் பண்ண இடத்துக்கு உடத்துக்கு யாருக்கு போய் மனசு வராது. நான் அங்கேயே இருந்துட்டு இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி பெருமாள் சிரபரிச்சயமானப்பட்டினாலே அவருக்கு வரத்துக்கு இஷ்டம் கிடையாது. ஆனால் கூட என் பிள்ளை அமெரிக்காலேருந்து கூப்பிட்றான், போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு போகிறாங்களோ, அந்த மாதிரி நாம் அங்கே இருக்கோங்கிறதுக்காக இந்த கர்ம பூமியில் நமக்காக வந்து. அப்போ நமக்காக ஐந்து மாநகரில் அமர்ந்தமை தப்பித்தவர் கூட வேற யாருக்காக இல்லை, தேவர்களுக்காக இல்லை, எமக்கா. அதுதான் எல்லாருமே அனுசந்தானம். அதனால எமக்கா பராசர் பட்டு இதை தான் அனுசந்தானம் பண்ணாராம். அவர் கேட்டார் சஞ்சீவன், ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் வந்திருக்கிறது யாருக்காக அப்படின்னு கேட்டார். ஏன் கேள்வியுடைய சாரம் என்ன கேட்டான்னா, பெருமாள் வந்து அயோத்தியை விட்டுட்டு வர, அயோத்திக்கிட்ட அயோத்தியில் விபீஷனுக்கு கொடுத்துட்டார் பெருமாள். அயோத்தியை விட்டுட்டு பெருமாள் வர, அப்போ லங்கைக்கு விபீஷன் ஏழை பண்ணிட்டு போகிறான். ஆனால் நடுவில் இங்கே தங்கிட்டார். பெருமாள் வந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னா அயோத்தியில் இருக்கணும், இல்லை விபீஷனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னா லங்கைக்கு போகணும். ரெண்டு இல்லாமல் நடுவில் உட்காந்துட்டார். இப்போ விபீஷனுக்கும் அனுகிரகம் இல்லை, அவர்களுக்கும் அனுகிரகம் இல்லை, நான் அவளை விட்டுட்டார். விபீஷனுக்கு அனுகிரகம் பண்ணால் லங்கைக்கு தான் போகணும், அதையும் விட்டுட்டார். அப்போ நடுவில் வந்து இருக்கார் பெருமாள், யாருக்காக வந்திருக்கார் அப்படின்னு கேட்டார். அப்போ பராசப்பட்ட சொன்னார், எமக்காக அப்படின்னு, எனக்காக வந்திருக்கார் அப்படின்னார். அப்படின்னு வச்சுக்குவேன் அப்படின்னார். உடனே தாற்பயம் புரியலையே அப்படின்னு கேட்டார். அப்போ பராசரப்பட்ட சாதித்தார் பெருமாள், அன்னைக்கு ஒரு நாள் இந்த திருப்பார்க்கடலில் ஆதி மூலமேனு ஒரு யானையை அழைத்தது இல்லையா, அப்போ பெருமாள் சீவைகுந்த லோகத்திலேருந்து நேராக அங்கே போனான் இல்லையா, அந்த பெருமாள் நினைத்தானா பின்னாடி ஸ்ரீரங்கத்தில் பராசர பட்டன் ஒருத்தர் வருவான், அவனுக்கு ஆதி மூலமே கத்தம் தெரியாது, அதனால் நான் முன்னாடியே போகணும் அப்படின்னு வந்தாங்க. அதுக்காக முன்னாடி வந்து எனக்கு பின்னாடியே வந்து நிற்கிறான் அப்படின்னு நான் பராசப்பட்டேன். உடனே அவர் அபச்சாரம் இந்த மாதிரி சொல்ல முடியாது, நான் சத்தியம் இதுதான். அதனால சுவாமி தேசிகன் ஐந்து மாநிலில் அமர்ந்தவன் எமக்காயினா நம்ம அனுசந்தானம் பண்ணுறோம், தேசிகனுக்காக அமர்ந்திருக்காங்க, அது வாஸ்தவம். ஆனால் தேசிகன் சொல்றது என்னன்னா, நாம ஒத்து ஒத்துருன்னு சொல்லணும். ஐந்து மாநிலில் அமர்ந்தவன் எமக்கா 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 தான் பெருமாளுக்கு வந்திருக்கேன். இங்கே இல்லாட்டா நம்ம யாருக்கு கைங்கறி பண்ணுவோம் சொல்லணும். பெருமாள் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கு போய் கைங்கறி பண்ணுவோம், யாரை போய் செவி பண்ணுவோம், என்ன பண்ணுறது? அப்போ வேற ஏதோ கண்டவன் சொல்றதையும் கேட்டுருக்கணும் அவ்வளோதானே. அதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் நீங்கள் என் அருகிலேயே இருங்கள் அப்படின்னு நாம் இருக்கிற இடத்துல பெருமாள் வந்திருக்காங்க. அதைத்தான் ஆழ்வார் இங்கே காண்பிக்கிறார். அதுவும் மூவராகிய ஒருவனை மூவலை கொண்டு வந்து இந்த பெருமாள் தான் சொல்லணும். இங்கே பிரம்மதேவனை பல இடத்துல இவரே சொல்லியிருக்கார், பிரம்மனோடு சென்று அழிந்தவரும் விருந்தகை பிரிதி செய்யும் நடையும் இருந்துச்சு. தேவர்கள்லாம் பிரம்மாவோடு சென்று கூப்பிட்டு வரணும், நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னா ஏன் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் தானே சீஃபு, நீங்கள் வந்தாலும் உங்கள் பின்னாடி தான் நாங்கள் வரணும் அப்படின்னு பிரம்மா உத்தவனே விடமாட்டார். பரமநாதியம் பன்முகில் வண்ணன் என்று எண்ணி நின்று இமையோர்கள் பிரமனோடு சென்று அடி தொடும் பெருந்தகை பெருதி சென்றடை நெஞ்சே மனசு சொல்கிற பிரம்மா உட்பட அங்கே வந்திருக்கப்பா. அதனாலே சகல தேவர்களும் வணங்கக்கூடிய இடம் பிரணத்தசுர கிரீட பிராந்தம் மந்தார மாலம் நிகழ்த்த மகரந்த ஸ்னிக்த பாதார இருந்தான். இங்கே தான் வந்திருக்காங்க மொத்த தேவர்களும், இங்கே தான் வர அந்த இடத்தை விட்டு தேவர்கள் இங்கே வர அவர்களையும் இங்கே வரவழைக்கும்படி பெருமாள் நாம் இருக்கிற இடத்துல நீங்கள் இங்கே வந்தால் ஒத்துக்கோங்க. திருவனந்தபுரம் பாசுரத்தில் யாராவது பெருமாள் வந்து சொன்னார், கடைசி விஷயம் அப்படியே நினைச்சு பேசுமின் பூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசனை கமலும் சோலை வயலனை அனந்தபுரம் நேசன் செய்து, நீங்கள் வந்தபடினாலும் அனந்தபுரத்துக்கு நேசன் செய்து வருகின்றானே நிறுவியால் மலர்கள் தூள் அனந்தபுரத்தில் நேசன் செய்து வருகின்றானா, ரொம்ப ஆசையோடு வந்திருக்கான். அவரெல்லாம் தேவர்கள்லாம் இங்கே வரா மொத்த பேருமே, யாரும் நித்தியசூரிகள் உட்பட எல்லாரும் அமரர்கோன்னு அர்ச்சிக்கின்னு அங்கக பணி செய்வர் விண்ணோ அப்படின்னு அவளும் கைங்கறி மரணங்கிறதுக்காக இங்கே வரா. சாமி நம்மாழ்வார் சொல்கிறார், நீங்கள்லாம் திருவனந்தபுரம் தான் எல்லாரும் போகணும் அப்படின்னு விட்டார். அப்போ எல்லோரும் கேள்வி கேட்டால், இன்னும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீவை குண்டம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ திருவனந்தபுரம் போகணும்னு சொல்கிறங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. நம்மாழ்வார் சொன்னால், சீவையில் தான் போகணும்னு நினச்சேன், ஆனால் அங்கே இருக்கிறவளமே இங்கே தான் வந்திருக்காள், நாமளும் இங்கே தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ பெருமாள் இங்கே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டார் அப்படின்னா, பெருமாள் ஏன் வந்த அப்படின்னா, பேசுமின் கூசமின்றி, கூசமின்றிங்கிறது முன்னாடி சேரும் பின்னாடி சேரும்,
கூச்சம் இல்லாமல் பேசுங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். எம்பெருமான் திருநாமத்தை கூச்சம் இல்லாமல் சொல்லுங்க. ஏன்னா எம்பெருமான் திருநாமத்தை சொல்றதுக்கு கூச்சம் நிறைய பேர், கோவிந்தா கிருஷ்ணா மாதவன் அப்படின்னு சொல்றதுக்கு கூச்சம், அதனால கூச்சம் இல்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் இல்லை, ஆனால் பிள்ளான் இந்த அர்த்தம் சொல்லலை. அவர் வந்து ஆச்சரியமாக அர்த்தம் சாதிக்கிறான்னு அப்படின்னா இந்த அர்த்தம் அவர் நினச்சே பார்த்துக்க மாட்டார். திருநாமத்தை சொல்கிறதுக்கு கூச்சம் போடுவாருங்கிறத அவர் நினச்சி பார்த்துக்க மாட்டார். அவர் என்ன சொன்னார்னா, எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம் சொல்லலாமோன்னு கூச்சம் கட்டி சொல்லுங்கள். ஏன்னா வேத பிரதிபாத்தினான எம்பெருமான் இருக்காங்க, அவனை போய் பேர் சொல்லலாம். நம்ம என்னால் கை கூப்பிட்டு வணங்கி நாம் இருத்தல் எல்லாம் பேசத்தா நாம சொந்தோம் அப்படின்னு பேசாமல் இருக்க வேண்டியதானே, அவனை பேரை போய் சொல்லலாமா? அவன் போய் இன்னும் ஆழ்வார்கள் தேவநாதா, சில பேர் ரொம்ப உரிமையா அப்பா தேவநாதா, டே தேவநாதா என்ன என்கிடா முன்னுக்கு போனேன் வயசானவள்ள அப்படி சொல்ற உரிமை, இந்த உரிமை இருக்கு இல்லையா? கண்ணன் கிட்ட அந்த உரிமையை காண்பிக்கிறார்கள் ஆழ்வார்கள், பெருமாள் கிட்ட அந்த உரிமையை காண்பிக்கிறார்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள். அதனால் இந்த கூச்சமே படாதுப்பா, எம்பெருமான் திருநாமத்தை நன்னா சொல்லுவோம். ரெண்டாவது ஏன்னு கேட்டால், ஊசமின்றி பெரிய நீர் வேசையை சூழ்ந்து வாசமே கமலும் சோலை வயலனி அனந்தபுரம் நேசம் செய்து ஒரு கூச்சமே இல்லாமல் கூசம் இல்லை நேசம் இல்லை. இப்போ இங்கே வந்து பெருமாள் இருக்கும்போது சுற்றி இருக்கிற தேவர்கள் கல்யோ, பெருமாள் தேவர்கள் எல்லாரும் சுற்றி இருக்கல்யோ அங்கே, அவர்கள்லாம் பெருமாள் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாளா, நீர் இங்கே வந்து இருக்கீரே கூச்சமாக இல்லையா? ஏன்னா தேவர்கள்லாம் கீழே வரமாட்டாங்க இந்த இடத்துக்கு, பூமியில் அவ கால் படாது, இது எல்லாருக்கும் தெரியும். பூமி சாக்கடை மாதிரி, சாக்கடையில் கால் எடுத்து வைப்போம், புழு நெளிகிற இடம், புழு நெளிகிற இடத்துல சாக்கடையில் நம்ம கால் எடுத்து வைப்போமா? அந்த மாதிரி தேவர்கள் அப்படி தான் பார்க்குறாரு அந்த பூமியை. நம்மளாம் புழு மாதிரி நெளிகிறோம், சாக்கடையில் புழு நெளிகிற மாதிரி தேவர்கள் கண்ணுக்கு நாம் இந்த பூலோகத்தில் புழு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கோம். இங்கே அவள் வரமாட்டான் தேவர்கள், ஆனால் பெருமாள் வந்து அப்படி இங்கே அப்போ கூச்சமாக இல்லையா அப்படின்னா, ஒரு கூச்சமும் இல்லை, எனக்கு நேசம் இருக்கு, இந்த இடம் பிடிச்சி ஏன்னா என் குழந்தைகள் இருக்கிற இடம். தேவர்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? இந்திரனுக்கோ அக்னிக்கோ வருணனுக்கோ எவனுக்கோ என்ன சம்பந்தம்? அவாவா அவாவா தொழிலை செய்கிறாங்கிறத தவிர வேற சம்பந்தம் எதுவும் கிடையாது. ஆனால் என் குழந்தைகள் இவர்கள், அதனால இவா இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். சாக்கடைக்குள்ள குழந்தை விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ குழந்தை சாக்கடையில் விழுந்துட்டு சாக்கடையில் விழுந்துட்டுன்னு 1000 பேர் தத்துவாங்க, ஆனால் அம்மா அப்பாவை இருக்கிறவா உடனே சாக்கடையில் இறங்குவாங்க. அந்த குழந்தை அம்மா அப்பா தானே இறங்குவா, மற்ற பேர் கரையில் இருந்து கத்ததானே கத்துவார், இன்னை வர்ற உடனே இறங்குவா இல்லையா? அந்த மாதிரி எனக்கு கூசம் இல்லை, எனக்கு நேசம் இருக்கு அப்படின்னு நேசம் செய்து ஓடுகின்றான் எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அந்த அச்சாவை தான் வைபவத்தை தான் ஆழ்வார் இங்கே காட்டி அருள்கிறார். அதன் மூலமாக நமக்கு பல சமயங்கள் நம் கண்ணிலே படாதபடி எம்பெருமானை சேவிக்கும்படி காட்டி அருள்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.